அனைவருக்கும் வணக்கம். நாம் அஷ்டவக்கர கீதை என்கிற நூலிலே ஜனக மன்னனுக்கும் அஷ்டவக்கரர் என்கிற மகா ஞானிக்கும் இடையிலே நிகழ்ந்த ஞானம் சம்பந்தமான உரையாடல் நூலை வாசித்து கொண்டிருக்கிறோம். அதி அற்புதமான கருத்துக்களை ஜனகனுக்கு சொல்லி அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு மட்டும் ஞானத்தை காட்டி கொடுக்கவில்லை. இந்த நூல் வாயிலாக உலகத்தவர் அனைவருக்குமே ஞானத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். தேகாத்ம புத்தி என்பது இருக்கும் வரையிலும், தன் உடல் தான் என்பதை கருதி இருக்கும் வரையிலும் ஒருவனுக்கு ஞானம் கிடைக்காது. இந்த உடல் வாழ்க்கை என்பது பொய்யானது, இது மாய வாழ்க்கை. ஆன்மா என்பது மட்டுமே உண்மையானதே அல்லாது, உடல் என்று சொல்லப்படுவது உண்மையானது அல்ல என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு போதிக்கிறார். தொடர்ந்து அஷ்டவக்கரருடைய ஞானோபதேசத்தை நாமும் தொடர்ந்து பருகலாம். அஷ்டவக்கரர் சொல்லுகிறார், அந்தனர் முதலாம் மரபு உனக்கில்லை, ஆசிரமமும் இல்லை, பொறிகளுக்கு புலப்படாது, பற்றற்று வடிவற்று அனைத்தின் சாட்சியாக இலகுமதே நீ சுகமாக இரு என்று கூறுகிறார். உலகிலே நான்கு வர்ணங்கள் இருப்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று அழைக்கப்பட்ட நான்கு வர்ணத்தார்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நான்கு வர்ணங்கள் என்பவை மனிதனின் குணங்களை குறிக்கின்றனவே அல்லாது இனங்களை குறிப்பதல்ல. பிராமணன் என்று சொல்லப்பட்ட குணம் என்பது சகலவிதமான இன்ப துன்பங்களையும் ஒதுக்கி பராபரத்தை பற்றியதான சிந்தனையிலே நிலைத்திருக்கக்கூடிய பக்குவம் பெற்ற நிலையாகிறது. சத்திரியன் என்பது போர்த்தொழில் பண்ணக்கூடிய ஒரு குணத்தை குறிக்கிறது. வைசியன் என்பது வியாபார நோக்கமாக இருக்கக்கூடிய மனநிலையை குறிக்கிறது. சூத்திரன் என்பது அடிமைப்பட்டு கீழ்மையாக வாழ்ந்திருக்கக்கூடிய மனநிலையை குறிக்கிறது. எதற்கும் கீழ்மைப்பட்டு போகாமல் எவன் ஒருவன் மனதகத்திலே தன்னை உயர்த்தி கொண்டு விடுகிறானோ அவன் பிராமணன் என்றாகிறான். அந்த வகையிலே இப்படி சொல்லப்பட்ட பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன் என்று சொல்லப்பட்ட இந்த நான்கு மரபுகளும் ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மா இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆன்மா என்பது பராபரத்தின் வடிவம். அப்படி இந்த ஆன்மாவிற்கு இந்த நான்கு வர்ணங்களும் இல்லை என்பதை நீ முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அஷ்டவக்கரர் ஜனகனிடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் ஜனகனுக்கு தான் சத்திரியன், இந்த உலகத்தை கட்டிக்காக்க பிறந்தவன் என்கிற அகங்காரம் இருந்திருக்கிறது. அந்த அகங்கார மனநிலையிலே இருந்து ஜனகனை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மகா வாக்கியத்தை அஷ்டவக்கரர் கூறுகிறார். இனங்கள் மரபுகள் சார்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய களங்கத்தை முதலிலே துளைத்தெறிவாயாக என்று குறிப்பிடுகிறார். மனோமயமாம் தர்ம அதர்மங்களும் இன்ப துன்பங்களும் உனக்கில்லை, செய்பவனும் அனுபவிப்பனும் நீ அல்ல, உத்தமனே நீ என்றும் விடுதலை உற்றவனே. ஆன்மாவிற்கு மனதை கொண்டு நிகழ்த்தக்கூடிய யாதொரு காரியங்களும் கடமைகளும் கிடையாது. தர்மங்கள் அதர்மங்கள் என்று சொல்லப்பட்ட எதுவுமே ஆன்மாவுக்கு கிடையாது. இன்பமோ துன்பமோ ஆன்மாவுக்கு இல்லை. காரியங்களை செய்பவனும் இன்ப துன்பங்களை அனுபவிப்பவனும் நீ அல்ல. நீ கருதியிருப்பதைப் போல இந்த உலகிலே எனக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன, சில காரியங்கள் இருக்கின்றன. இந்த கடமைகள் காரியங்களை எல்லாம் செய்வதற்காகவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கருதியிருக்கிறாயே, அந்த எண்ணத்தை விட்டுவிடு. ஏனென்றால் ஆன்மாவிற்கு இது எதுவுமே இல்லை. ஆன்மாவிற்கு இன்பமும் துன்பமும் இல்லை. ஆன்மாவிற்கு தர்மம் அதர்மம் என்று சொல்லப்பட்ட நிலைகள் இல்லை. ஒரு செயலை செய்வதும் அந்த செயலுக்கான பயனை அனுபவிப்பதும் ஆன்மாவிற்கு இல்லை. இதை புரிந்துகொள் என்று ஜனகனிடத்திலே அஷ்டவக்கரர் கூறுகிறார். இந்த பிறவியிலே ஒருவன் உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்கிறான். முந்தைய பிறவியிலே தாழ்மையான குலத்திலே பிறந்திருக்கக்கூடும், அல்லது கீழ்மையானவை என்று அருவறுத்து ஒதுக்கத்தக்க பன்றி போன்ற பிறவிகளாக கூட பிறந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த பிறவியிலே அந்த பிறவி உயர்வானதாக தோன்றியிருக்கும். அடுத்து எடுத்த பிறவியிலே தன்னைத் தவிர மற்ற பிறவிகளெல்லாம் கீழ்மையானவை என்று கருதத் தோன்றும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்கிற வழக்கு சொல் தமிழிலே இருக்கிறது. காகமாக இருந்தாலும் கருமையாக இருந்தாலும் தன் குஞ்சை பொன் குஞ்சாக போற்றி வளர்ப்பது காகத்தின் குணம் அல்லவா? எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தன்னை தன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமே இருக்கும். மற்றவற்றையெல்லாம் துச்சமென மதிக்கக்கூடிய நிலையே மனிதர்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலை உனக்கு கிடையாது. ஏனென்றால் ஆன்மாவிற்கு இன்ப துன்பங்கள் கிடையாது, நல்ல கர்மங்கள் கிடையாது, தீய கர்மங்கள் கிடையாது.
தர்ம அதர்மங்களை பற்றியதான நிலைப்பாடு ஆன்மாவிற்கு கிடையாது. ஆன்மா பரிசுத்தமானது. நீ ஆன்மா என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களிலே உன்னை நீ சிக்க வைத்துக் கொள்ள மாட்டாய். உலகியல் சேறு என்பது உன் உடலிலே ஒட்டிக்கொள்ளாது. நீரிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அயிரை மீன் சேற்றிலே புரண்டாலும் கூட அதன் உடலிலே சேறு ஒட்டுக்கொள்ளாததைப் போல இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தாலும் நீ ஆன்மா மட்டுமே என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் இந்த உலகாயுதமான பாசபந்தங்கள் எதுவுமே உன்னை பாதிக்காது என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு உபதேசிக்கிறார். அனைத்தின் ஏக சாட்சியே நீ, நித்திய விடுதலை நிறைவே நீ, காண்பவனை அந்நியமாய் காண்பதே உனது பந்தம். உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மன்னன் என்று நினைத்து பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலேயே நீதான் உயர்ந்தவன் என்கிற நினைப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. தன்னை பலரும் பணிகிறார்கள் என்று தெரிந்தவுடனே உனக்கு செருக்கு வந்துவிடுகிறது. நான் மன்னன், மற்றவர்கள் என் காலிலே விழுந்து வணங்கத்தக்கவர்கள், நான் மாத்திரமே உயர்வானவன், மற்றவர்கள் எல்லாம் கீழ்மையானவர்கள் என்கிற எண்ணம் உனக்கு வந்துவிடுகிறது. இந்த எண்ணத்தை விட்டொழி. உனக்கு எதிரே இருக்கக்கூடிய சகலரும் ஆன்மாக்கள் என்பதை புரிந்துகொள். நீ எப்படி ஒரு ஆன்மாவோ அதுபோல எதிரே இருக்கக்கூடிய சகலரும் ஆன்மாக்கள் என்பதை புரிந்துகொள். ஆன்மா என்பது ஒன்றே ஒன்றுதான், ஜீவன் என்பது ஒன்றுதான். அப்படி இருக்கும்போது அந்த ஜீவன் புகுந்து வந்திருக்கக்கூடிய இந்த உடற்கூடுகளை பார்த்து வேதாபேதங்களை கற்பிப்பது தவறான செயலாகும் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு போதிக்கிறார். சாமானியனுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும் போது மிகுந்த சிரமங்கள் இருக்கும். அதைவிட மன்னனை போன்று பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரத்தை எல்லாம் ஒழித்து கட்டியாக வேண்டியது ஒரு குருவின் கடமையாகிறது. தான் மன்னன் என்கிற நிலையிலே அகங்கார வயப்பட்டிருக்கக்கூடிய ஜனகன் அவற்றையெல்லாம் விட்டொழித்து தன்னை சாமானியனாக கருத வேண்டும். சகல ஜீவன்களும் ஆன்மாக்கள்தான். நான் ஒரு ஆன்மா என்றால் என் எதிரே இருக்கக்கூடிய மற்றவர்களும் ஆன்மாக்கள்தான். இதிலே உயர்வு என்ன, தாழ்வு என்ன என்கிற மனப்பக்குவத்தை பெற வேண்டும் என்று ஜனகனுக்கு அஷ்டவக்கரர் உபதேசிக்கிறார். செய்பவன் நான் என்னும் அகங்கார பெருங்கரு நாகத்தார் கடிபட்டனை, செய்பவன் நான் அல்ல என்னும் நம்பிக்கை அமுதருந்தி இன்பொரு. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நான் செய்தேன், நான் செய்தேன் என்று சொல்லுவது அகங்காரத்தின் வெளிப்பாடாகும். நான் இன்னார், நான் ஸ்தானி, நான் மானி, நான் உயர்ந்தவன், நான் மேற்குலத்தோன், நான் பலசாலி, எனக்கு மற்றவர்கள் அடிமை என்கிறதான மனநிலை பொதுவாக மனிதர்களிடத்தில் இருக்கிறது. இது ஜனகமன்னனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே இருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவரால் ஞானத்தை எப்படி அடைய முடியும்? பராபரம் சகல ஜீவர்களையும் ஒரே விதமாகத்தானே படைத்தனுப்பியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவற்றை தாழ்ந்தவனாகவும் கருதி இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி பராபரத்தினுடைய தத்துவத்தை பெற முடியும், ஞானத்தை அடைய முடியும்? எனவே மற்றவர்களை கீழ்மையாக கருதி தன்னை உயர்வாக கருதி கொண்டிருக்கக்கூடிய அகங்கார மனத்தை விட்டொழிக்க வேண்டும் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு உபதேசிக்கிறார். காரியத்தை செய்பவன் நான் என்று கருதும் போது உன்னிடத்தில் அகங்காரம் வந்துவிடுகிறது. அந்த அகங்காரம் உனக்கு இருக்கக்கூடாது. அந்த அகங்காரம் என்பது கொடிய தாகமாக மாறி, கொடிய சர்ப்பமாக மாறி உன்னை கடித்திருக்கிறது. அதிகார போதை, அகங்காரம் என்கிற மாய போதை, அந்த விஷம் உன் உடலிலே முழுவதுமாக பரவியிருக்கிறது. எண்ணங்களில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் தான் விஷமாக மாறுகின்றன. நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலும் நாம் இவற்றை பார்க்க முடிகிறது. பலசாலியாக இருக்கக்கூடிய ஒருவன் தன்னிக்காய்ச்சலும் பலகீனமான ஒருவன் மீது மிகுந்த பிரயாசையோடு துன்பத்தை செலுத்துகிறான். அவர்கள் படக்கூடிய வேதனையை, துக்கத்தை, துன்பத்தை பார்த்து அகமகிழ்கிறான். இது அடாது என்று ஞானிகள் மகான்கள் சொன்னாலும் எவரும் கேட்பதற்கில்லை. திருவள்ளுவநாயனார் தன்னுடைய திருக்குறள் நூலிலே இப்படி சொல்லுகிறார். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தம்மின் மெலியார் மேல் செல்லும் இடத்து என்று கூறுகிறார். நீ மற்றவனை தாக்கி அவனை துன்பப்படுத்தும் போது உன்னை காட்டிலும் மேலான ஒருவனிடத்திலே நீ சிக்கி கொண்டு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையை நினைத்துப்பார். அப்படி பார்த்தால் யாதொரு உயிரையும் நீ துன்புறுத்த மாட்டாய் என்று திருவள்ளுவர் உரைக்கிறார். ஆனால் இந்த நிலை எவரிடத்திலும் இல்லை. கற்றவர்களும் மட்டுமல்லாது சாமானியர்களும் கூட இந்த வகையான மனநிலையை கைக்கொண்டார்கள் இல்லை.
திருக்குறள் முதலாகிய ஞான நூல்களை வாசிப்பவர்களெல்லாம் அவற்றை வாசித்து மனனம் செய்து பள்ளிப்படிப்பிலே விடைத்தாளிலே எழுதி அதற்கு மதிப்பெண் பெற்றதோடு மறந்து தூக்கி எறிந்து விடுகிறார்கள். இவற்றை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களும் கூட திருக்குறள் சொல்லியபடியாக நடந்தார்கள் இல்லை. அது காரணமாகவே அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், குருவாக மாறவில்லை. குருவாக வந்திருக்கக்கூடிய அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு இவற்றை சொல்லியாக வேண்டியது கடமையாகிறது. எந்த காரணத்தை கொண்டும் அதிகார திமிரிலே மற்றவர் மீது உன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி யாரையும் துன்புறுத்தாதே. நான் என்கிற அகங்காரத்தின் காரணமாக நீ எல்லோரையும் துன்புறுத்தக்கூடிய நிலையிலே இருந்து உன்னை மாற்றிக்கொள், உன்னை தாழ்த்திக்கொள். சகல உயிர்களும் ஆன்மாக்களே, அதுபோல நீயும் ஒரு ஆன்மா என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் மட்டுமே உனக்கு ஞானம் கிடைக்கும். நான் என்கிற அகங்கார செருக்கு உன்னிடத்தில் இருக்கும் வரையிலும் உனக்கு ஞானம் கிடைக்காது என்று போதிக்கிறார். தூய ஞானம் ஒன்றே நான் எனும் நிச்சய நெருப்பினால் அஞ்ஞான பெருவனத்தை எரித்து துயரற்று சுகமாக இரு. மனிதர்கள் குடியிருப்பதற்காக காடுகளை அழித்தார்கள். முதலிலே மனிதர்கள் காடுகளிலே தான் வாழ்ந்திருந்தார்கள். காடுகளிலே வாழ்ந்திருந்த மக்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் ஏற்பட்டன. கொடிய காட்டு மிருகங்கள் தாக்கி அவர்களை கொன்று குவித்தன. மிருகங்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தானும் அந்த மிருகங்களை எதிர்த்து போராடுவதற்காக ஆயுதங்களை தயாரித்து போராடிக்கொண்டே இருந்தான். இதற்கு என்ன காரணம் என்று மனிதன் சிந்தித்து பார்த்தபோது, இந்த காட்டிற்குள்ளே நமக்கு பாதுகாப்பில்லை, காடில்லாத இடத்திலே இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று கருதி தன்னை சுற்றிலும் ஒரு பெரிய நிலப்பரப்பை மரங்கள் செடிகள் காடுகள் இல்லாதபடியாக புனரமைத்து சீரமைத்து அங்கே தனக்கென்று ஒரு வாழிடத்தை அமைத்து கொண்டு அந்த வாழிடத்தைச் சுற்றிலும் மிருகங்கள் வந்து தாக்கிவிடாதபடியாக அரண்களை கோட்டை வாயில்களை அமைத்து கொண்டு அங்கே குடியேறி வாழத் தொடங்கினான். அப்படி வாழத் தொடங்கிய மனிதன் காடுகளை எரித்தும் அழித்தும் தனக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொண்டான். அதுபோல அஞ்ஞானம் என்பது மனமாக மாறி உன்னை ஏமாற்றி பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அஞ்ஞானம் என்கிற காட்டை அழித்து மெஞ்ஞானம் என்கிற நாட்டை உருவாக்கு. நெருப்பினால் காடு வனத்தை அழித்து எரித்து அதிலே உனக்கு தொந்தரவு தரக்கூடிய மிருகங்கள் வந்துவிடாதபடியாக ஒரு நாட்டை சிருஷ்டித்து கொண்டாயே, அதுபோல உன் மனத்தகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களாகிய துர்ஞானத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த வனத்தை அழித்து ஞானம் என்கிற நகரத்தை நிர்மாணித்துக்கொள். அந்த நகரத்திற்கு நீ ராஜாவாக இரு. காடாக மண்டி இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்கிற மாய இருள் காட்டை நீங்கி ஞானம் என்கிற நகரத்தை நிர்மாணித்துக் கொண்டு அந்த நகரத்திற்கு நீ அரசனாக இரு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உன்னுடைய உன்னை நம்பியிருக்கக்கூடிய குடிகளுக்கு அரசனாக இருந்து அரசாட்சி செய். இதுதான் உண்மையான ராஜ்ய பரிபாலனம் என்பதை புரிந்துகொள். அதாவது உன்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய மாயக்காட்டை தீய எண்ணங்கள் என்கிற காட்டை அழித்து ஞானம் என்கிற நகரத்தை நிர்மாணித்து அதில் நீ ராஜாவாக வேண்டுமே அல்லாது, இங்கே நீ வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த ராஜபோக வாழ்க்கை என்பது உண்மையான ராஜ வாழ்க்கை அல்ல, இது உனக்கு ஞானம் கிடைப்பதற்கு தடையாகத்தான் இருக்கும் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு உபதேசிக்கிறார். எதனிடம் இதனைத்தும் கைச்சரவு போல் கற்பிதமோ இலகுமோ அப்பேரின்ப பெருக்காம் அறிவேணி சுகமே இரு. ஒரு கயறு பாம்பாக தோன்றுவதைப் போல இல்லாத ஒன்று இருப்பதைப் போல மாயக்காட்சியை கொடுத்து உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துகொள். ஒரு கயிறு சுருட்டி வைக்கப்பட்டு இருளிலே கண் தெரியாமல் அந்த கயிற்றிலே மிதித்துவிட்ட ஒருவன் அது நெகிழ்த்து அசைவதிலே இருந்து சர்ப்பம்தான் காலிலே சிக்கிக் கொண்டு விட்டது என்று அஞ்சுகிறான். நெருப்பை கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே அதை பார்த்தபோது அது சர்ப்பமல்ல கயிறு என்கிற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது. அப்பொழுது அதுவரையிலும் அவனுக்கு இருந்த குழப்பம் பயம் பதட்டம் என்பது நீங்கி போகிறது. நீ கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகியல் சார்ந்த அச்சம் அல்லது பயம், உலகம் சம்பந்தமான பயம் என்பது கயிற்றால் செய்யப்பட்ட பாம்பை போன்றது. நீ கயிற்றை பாம்பென்று கருதியிருக்கிறாய். உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் தவறுதலாக புரிந்திருக்கிறாய். எனவே இந்த உலகிலே நீ கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய அச்சம் அல்லது பயம் என்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது மாயப்பாம்பு
அது பாம்பல்ல, அது கயிறு என்பதை புரிந்துகொள் என்று கூறுகிறார். ஒரு யோகி இப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றே மகான்கள் சொல்கிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்யும் போது, ஒரு யோகியின் உடல் என்பது வெந்த கயிற்றுக்கு ஒப்பானது. ஒரு கயிற்றை சுருட்டி வைத்து அதை தீயிட்டு கொளுத்தி எரித்து விட்டால் எரிந்து முடிந்தான பிறகு அந்த சாம்பல் பார்ப்பதற்கு கயிறு போலவே காணப்படும். ஆனால் அந்த கயிறு கட்டுவதற்கு உதவாது, காற்றடித்த போது அது காணாமல் போய்விடும். அதுபோல ஒரு யோகி தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்ள வேண்டும், தேகாத்ம புத்தி இருக்கக்கூடாது என்று உபதேசித்து அருளினார். இங்கே இது போன்ற ஒரு கயிற்றை உதாரணமாக அஷ்டவக்கரரும் ஜனகருக்கு சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஒரு கயிற்றிலே செய்யப்பட்ட பாம்பு உன்னை கடிக்கப் போவதில்லை, அதனிடத்திலே விஷமும் இல்லை, அதை பற்றி நீ அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே உனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மாயை. இந்த மாயையால் உன்னுடைய ஆன்மாவிற்கு எந்த காரணத்தை கொண்டும் எவ்விதமான துன்பமும் ஏற்படப் போவதில்லை. ஒருவேளை நீ வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை என்பது முடிவுக்கு வந்து மரணம் என்பது ஏற்பட்டுவிட்டால், இந்த உடல்தான் நாசமடைகிறதே அல்லாது ஆன்மா அழிவதில்லை, ஆன்மாவிற்கு எப்போதுமே அழிவில்லை. எனவே இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு விட்டாய், உனக்குள்ளே தயக்கம் மயக்கம் குழப்பம் என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. அருமை ஜனகா, மனதகத்தை கொண்டிருக்கக்கூடிய மாயக் குழப்பங்களை எல்லாம் நீக்கி கொண்டு விடு, அப்பொழுது மாத்திரமே உனக்கு ஞானம் சித்திக்கும் என்பதை மறவாதே. தேகாத்ம புத்தியை விட்டொழிக்க வேண்டும். தன்னை முத்தன் என கருதுவோன் முத்தனே, பத்தன் என கருதுபவன் பத்தனே, மதி எதுவோ கதி அதுவே என்னும் இப்பழமொழி இங்கே உண்மையாகும். ஒருவன் தன்னை எவ்வாறாக கருதி கொண்டிருக்கிறானோ அவ்வாறாகவே அவன் ஆகிறான். ஒருவன் தன்னை பக்தன் என்று கருதி கொண்டால் உண்மையிலேயே அவன் பக்தனாகத்தான் இருக்கிறான். இல்லை இல்லை, நான் ஜீவன் முக்தன் என்று கருதிவிட்டான் என்றால் அவன் ஜீவன் முக்தனாக இருக்கிறான். எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் என்பதே வாக்கு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராகப்பரின் என்பது வள்ளுவர் பிறந்தகையின் வாக்கு. ஒருவன் எதை குறித்து சிந்திக்கிறானோ, என்னவாக ஆக வேண்டும் என்று கருதுகிறானோ அதுவாகவே ஆகிறான். கீழ்மையான எண்ணங்களை கொண்டிருப்பவன் கீழ்மையான நிலைகளையே அடைகிறான். மேன்மையான மகத்துவமான பராபரத்தை குறித்தான சிந்தனை கொண்டிருப்பவன் பராபரமாகவே மாறியமைகிறான். எனவே ஜனகமன்னா, இந்த உடல் சார்ந்த உலகியல் சார்ந்த உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொள். நீ ஆன்மா என்பதை ஒப்புக்கொள். உன்னைப் போல இருக்கக்கூடிய மற்ற எல்லோருமே ஆன்மாவின் வடிவங்களே என்பதை ஒப்புக்கொள். இந்த பக்குவம் என்பது உனக்கு ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு உன்னிடத்திலே எந்த விதமான களங்கமும் ஏற்படாது. எதை நீ விரும்புகிறாயோ அது உனக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் கேட்பது நின்றுவிடும். உனக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்தே தீரும் என்கிற பக்குவம் உனக்கு ஏற்படும் என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு உபதேசிக்கிறார். இதே கருத்தைத்தான் பகவான் கிருஷ்ணரும் கீதையிலே சொன்னார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நீ செய்த கடமைக்கான பலன் எங்கும் செல்லாது, அது உன்னவென்று சேர்ந்தே தீரும் என்று குறிப்பிட்டார். நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு. எது செய்தாலும் கிருஷ்ண அர்ப்பணம் என்று சொல்லிவிடு. அப்போது சாதக பாதகங்கள் உன்னை பாதிக்காது என்று கூறி அருளினார். பகவானுக்கு படைக்கக்கூடிய உணவோ அல்லது பொருளோ தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பது மரபு. எனவே தவறுகள் செய்யாமல் மனிதன் இருந்து விடுகிறான். தான் செய்யக்கூடிய புண்ணியத்தையும் கூட பராபரத்திற்கு தத்தம் செய்து விடுகிற காரணத்தால் நிச்சயமாக மனிதன் குழப்பமற்றவனாக மாறிவிடுகிறான். இதைத்தான் அஷ்டவக்கரர் இங்கே ஜனகருக்கு உபதேசிக்கிறார். எதையும் கேட்காதே. முத்தி வேண்டும் என்று கருதி கொண்டிருந்தால் உனக்கு முத்தி கிடைக்கும். நீ பக்தன் என்று உன்னை கருதி கொண்டிருந்தால் நீ பக்தனாகவே இருந்து விடுவாய். உன்னுடைய எண்ணம் எதுவோ அது வழியாகவே உன்னுடைய முடிவு என்பதும் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, அஷ்டவக்கரருக்கும் ஜனகருக்கும் ஏற்படக்கூடிய உரையாடல்கள் சாமானிய மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான ஐயங்களுக்குமான விளக்கங்களை தெளிவாக எடுத்துச் சொல்கின்றன. காலம் கருதி இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவிலே அஷ்டவக்கர கீதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.